அஸ்ஸலாம் வலைக்கம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்தஹு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகளே, நான் சலாம் சொல்றதுக்கு பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 30 நன்மை. இதே போல சின்ன சின்ன அமல்களுக்கும் அல்லாஹ் நன்மை கொடுப்பான். எனவே இன்ஷா அல்லாஹ் சலாமுக்கு பதில் கூறுங்க. ஷேத்தான் எத்திங்கிலிருந்து எப்படியெல்லாம் தப்பிக்கலாம்னு நான் சொல்லி கொடுக்க போறேன். காலையில ஃபஜர் எந்திரிக்கும் போது நம்மளுக்கு தூக்கம் வரும். அப்ப ஷைத்தான் தான் அங்க பண்றது. அப்படி நம்ம தூங்கிட்டோம்னா அது ஷைத்தான் சந்தோஷப்படுவோம். அடுத்தது மறுநாள் ஷைத்தான் ஃபஜருக்கு எந்திரிச்சு தொழுவோம் போது ஷைத்தான் திரும்பியும் வந்து தூங்க வைக்குவான். அப்படி தூங்க வச்சானா நம்ம அதுக்கு ஒரு துவா இருக்கு. என்ன துவா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அப்படி சொல்லிட்டா சைத்தான் ஓடி போயிடுவான். தண்ணி குடிக்க போகும்போது நம்ம உட்காந்து தலையில தொப்பி போட்டுக்கிட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு தண்ணி குடிக்கணும். ஆனா ஷைத்தான் நம்மள விடமாட்டான். நம்ம அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டா ஷைத்தான் ஓடியே போயிடுவான். நம்ம சாப்பிடும் போது உட்காந்து தலையில தொப்பி போட்டுக்கிட்டு சாப்பிடும் போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு சாப்பிடணும். அப்படி சாப்பிடலன்னா பாட்டுலாம் நம்ம மனசுல ஓடும். அதனால நம்ம அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு சாப்பிட்டா ஷைத்தான் ஓடியே போயிடுவான். நம்ம தொழுதுகிட்டு இருக்கும் போதும் ஷைத்தான் நம்மள தொல்லை பண்ணிட்டே இருப்பான். எப்படி? நம்ம இன்னைக்கு நம்ம அம்மா பிரியாணி செஞ்சு கொடுக்க சொன்னிச்சு, இப்ப என்ன சாம்பார் சோறு போட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அது ஷைத்தான். நம்ம அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டா ஷைத்தான் ஓடி போயிடுவான். இந்த மாதிரி பல விஷயத்துல ஷைத்தான் நம்மள தொல்லை பண்ணிட்டே இருப்பான். எனவே இன்ஷா அல்லாஹ் ஷைத்தானிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.